அப்போது அந்த நேரத்தில் அவர் பெரிய நடிகர் கிடையாது. தலைவர் வந்து எல்லாரையும் திட்டுவார்னு ஒரு குற்றச்சாட்டுகள் இருக்குது. சின்னசாமி எம்எல்ஏன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல இருக்காரு, வார்த்தையை விட்டார். ஏன்னா நாங்கள் பக்கத்துல போகணும். அப்போ கோபம் வருது. பிரேமலதா மேடம்னாவே ஒரு பயம் இருக்கும் கட்சி தொண்டர்களுக்கிட்ட. தப்புன்னா அவங்களுக்கு கோபம் வருது. தலைவரை பத்தி உங்களோட கருத்து என்ன? அப்படி கம்பீரமா இருந்த மனுஷன் இன்னைக்கு அப்படி உட்கார்ந்து இருக்கிறான் போது எங்களுக்கு மனசு கஷ்டம்னா என்ன கடவுள் நினைக்க வேண்டியது. வந்தோன்னா அப்போ அந்த பொதுமக்களை கொஞ்சம் சந்திப்பார். யாருன்னா அவங்க எல்லாமே ஏழைப்பட்ட மக்கள். எம்நாடு தொலைக்காட்சியில் இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தேமுதிக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பார்த்தசாரதி. இன்று நாம் சந்திக்க இருக்க சிறப்பு விருந்தினர் பக்கத்தில் அவர் தான் பார்க்க இருக்கிறோம். சார் வணக்கம். எம்நாடு தொலைக்காட்சி நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். அந்த வருகை புரிகின்ற இந்த எம்நாடு தொலைக்காட்சியுடைய ஊழியர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி சார். சார், இந்த குறிப்பாக இன்றைக்கி எல்லாரிடமும் பேசப்படுறது விஜயகாந்த் சார் எப்படி இருக்கார், விஜயகாந்த் எப்படி இருக்காருன்ட்டு. இல்லை, இப்போது வந்து பார்த்திங்கன்னா அனைத்து தரப்பட்ட மக்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ உடம்புல இப்போ சளி அதிகமாக சேருது. நீ எங்கே போனால் எந்த டாக்டர்கிட்ட எந்த நர்சிங் ஹோம் போய் பார்த்தீங்கன்னா வச்சா கூட்டம் நிறைய இருக்குது. அதுவும் அதிகமான வயதானவங்க தான் அதிகமாக இப்போ இருக்கிறாங்க. அது போல் தான் தலைவருக்கு கொஞ்சம் உடம்புல கொஞ்சம் சளி சேர்ந்துருக்கு, கொஞ்சம் இரும்பல் இருந்துச்சு. அது 18ஆம் தேதி அவங்க மருத்துவமனைக்கு கொண்டு போகும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் இங்கேயே இருந்து வச்சு பார்த்தா தான் எல்லாமே கண்காணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க அங்கேயே அட்மிட் பண்ணி இப்போது வந்து அவர் நல்லா இருக்கார், எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா சுவாசம் பண்ணுறாரு, அந்த மருத்துவம்லாம் நல்லா ஏற்றுக்கொண்டு நல்லா இருக்கு. நீங்களும் தலைவரும் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு முதல் ஞாபகம் வருது எப்போ, தலைவர் எப்போ முத முறையாக சந்திச்சிங்க? நான் முதல் முதல்ல பார்த்தீங்கன்னா சட்டம் ஒரு இருட்டரை படம் பார்த்தேன். அதை பார்த்து படத்தை பார்க்கும்போதே நான் ஒரு இருப்பு இருந்தது. நான் ஒரு மன்றம் அமைக்கணும்னு சொல்லி முதல் முதல்ல ராஜா பகத் தெருவில் அப்போ வந்து ரோஹினி லாஜி தான் அவர் தங்கியிருந்தார். அப்போ போய் நான் முதல் முதல்ல பார்க்கும்போது அவர் ஷூட்டிங் போயிருந்தார். அண்ணன் ராவத்தூர் தான் இருந்தார். அந்த ராவத்தை போய் பார்த்துட்டு நாங்கள் இந்த மாதிரி மன்றம் வைக்கணும்னு சொல்லும்போது அதுக்கப்புறமா அவர் மதுரையில் ராமகோசந்தன் எங்கள் போச்சாங்க, அவர்கிட்ட சொல்லி அவர் பதிவேடெலாம் கொடுத்தாங்க. அதன் பிறகு பக்கத்துலேயே வந்து ஒரு இடம் வாங்கிட்டாங்க. இடம் வாங்கி அங்கேயே எல்லா நிர்வாகம் பார்த்து கொண்டு வந்தாங்க. அப்போது அவர் அந்த முதல் முதல்ல நாங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் இப்போ சினிமாக்கெல்லாம் போஸ்ட் அடிப்போம். அப்போ பேனர் போஸ்ட்டு தான் தவிர இப்போ இருக்கிற டிஜிட்டல் பேனர்லாம் அது மாதிரி கிடையாது. பேனர்னால் துணி பேனர் போஸ்ட்ரு. அந்த போஸ்ட்ரு மட்டும் நாங்கள் எப்பவுமே வந்து நைட்டு ஒரு 11 மணிக்கு 12 மணிக்கு ஒட்ட வருவோம். அப்போ ஒட்டும் போது ஒரு கார் வருது. அப்போ அது கண்டஸ்டாக காரு வரும்போது டிஎம்எம் 2 அம்பாஸ்டர் கார் வருது. அப்போ யாருன்னு பார்க்குறாரு, உள்ளே போயிட்டார். உள்ளே போனோம்னா அப்போ யாருன்னு கேட்குறாரு. அப்போ எனக்கு வந்து பார்த்து சாதிங்கன்னா ராவத்தர் தெரியும், அவர் கொண்டு சார் பார்த்து. அப்புறம் உள்ளே போகணும் போயும்போது தான் அப்போ அந்த வந்து ஓலை குடிசை குடில் மாதிரி ஒன்று இருக்கும் பின்னாடி. அந்த குடியில் தரையில் இவரும் இப்ராஹிமனும் இவரும் உட்காந்துக்கிறாங்க. தரையில் உட்காந்து பேசுகிறாரு. தரையிலே தான் அங்கே ஒரு நல்ல குடில் நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். அங்கேயே உட்காந்து பேசிட்டு எனக்கு பேசி அப்புறம் முதல்ல வீட்டுக்கெல்லாம் போவாங்க. நான் முதல் முதல்ல செஞ்சது அந்த ராஜா பகத் தெருவில் தான். சார், நீங்கள் முத முதல்ல அவர் கூட தரையில் உட்காந்து அவரை இப்போ தான் அப்படி தான் பார்த்தேன். நீங்கள் ஏன்னா ஒரு பெரிய நடிகர், அப்பயே ஒரு சங்க தலைவராக இருந்திருக்கிறவர், அவர் வந்து தரையில் உட்காந்து பார்த்தோன்னு உங்களுக்கு எப்படி இருந்தது சார் அந்த நேரம்? இல்லை, அவர் அப்போ அந்த நேரத்தில் அவர் பெரிய நடிகர் கிடையாது. நான் சொல்லுது 83-84 அப்படி. அதன் பிறகு தான் அவர் 85-86 தான் கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் போய் பூந்தோட்ட காலகரன், ஊழ்மொழிகள் வந்த படம், வைதே காத்திருந்தால், அதே போல் அம்மன் கோழிக்கைகள், அப்போ வந்த படத்தில் தான் அப்படியே ஒரு பெரிய நடிகராக உருவாகிறது. காரணம் அவர் முதல் முதல்ல உட்காந்து என்னட்ட வாங்க, என்ன எங்கே இருக்கிறீங்க, எந்த ஏரியாவில் இருக்குன்னு கேட்டார். நாங்கள் இந்த மாதிரி எழும்பூரில் இருக்கிறேன். சரி, என்ன பண்ணுறீங்கன்னு, நான் தோல் கம்பெனியில் பணியாற்றி கொண்டுக்கிறேன். சரி, அப்படியா, வீட்டில் எத்தனை பேர், அப்பா அம்மா என்ன எப்படிங்க, உனக்கு அண்ணன் தம்பி என்ன, அப்படி போட்டு ஒரு விசாரணை தான் பண்ணார். சரி, பார்த்து நல்லபடியாக இருங்க, நல்லா வேலை செய்யுங்க, அப்படி ஒரு அறிவுரையை சொல்லி அமைச்சர் தான். முத முறையாக உங்களுக்கு என்ன பொறுப்பு கொடுத்தாங்க சார் தேமுதிகவில்? நீங்கள் ஒரு ரசிகராக இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன பொறுப்பு கொடுத்தாங்க? நான் வந்து 1985 இருக்கணும்னு நினைக்கிறேன், மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் பொறுப்பு இருக்கும். அதுக்கு அடுத்த கட்டமாக கட்சியில் என்ன மாதிரியான பொறுப்பு? அது இல்லை, அதுக்கப்புறம் வந்து 91 வந்து சென்னை மாவட்டத்துக்கே செயலாளர் ஆகும். ஏன்னா இவ்வளோ பேர் இருக்கும்போது உங்களுக்கு மட்டும் கொடுக்கறதுக்கு என்ன காரணம்? ஏன்னா இந்த செயலாளர் பொறுப்பு இந்த இதில் வந்து பெரியசு, சென்னையில் வந்து நிறைய பேர் இருக்காங்க. சென்னையில் வந்து இருக்காங்க சார். அப்போதுக்கு ஒரு தேவிகன் இருந்தார், இங்கே வந்து கிருஷ்ணமூர்த்தி இருந்தார், இங்கே செந்தாமரை கண்ணன் இருந்தார், நல்லத்தம்பி இருந்தார், நாகராஜன் இருந்தார், நரசிம் இருந்தார். ஸோ இவங்கெல்லாம் இருக்கும்போது நான் கொஞ்சம் ஒரு ஆக்டிவாக இருப்பேன். அவங்க தலைவரோ இல்லை ரசிக மன்றத்தில் நம்ம போச்சில் ராமகிருஷ்ணன் தான் இருப்பார், பூகுட நரேஜ் இருந்தாங்க, அவங்க என்ன சொன்னாலும் நான் வேலை செஞ்சு கொடுப்பேன். அதே போல் தலைவர் வந்து என்ன பண்ண, வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ராஜா பகத்தூர் வருவார். வந்தோன்னா அப்போ அந்த பொதுமக்களை கொஞ்சம் சந்திப்பார். யாருன்னா அவங்க எல்லாமே ஏழைப்பட்ட மக்கள்,
அவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லும்போது அந்த உதவியை கூட எப்படி செய்வார்னாக்கா, சென்னையில் இருக்கிற எல்லா கிளை அது மன்ற கிளைக்கு பற்றியா அவங்கக்கிட்ட இருந்து லெட்டர் போய்ட வேணும் சொல்லுவார். ஸோ அப்படி வரும்போது நான் தான் அவர் கூட பக்கத்தில் நின்று ஆர்கனைசேஷன் பண்ணுவேன், யார் இன்னும் எந்த ஏரியா என்ன எங்கே இருக்குது, இந்த ஒரு ஒன்றில் புளியாந்தோப்பு சொன்னால் சார் மத்திய சென்னை இருக்குது, ஜாபர்கான் பட்டினா அது டீனர் பக்கத்தில் இருக்குது. இப்போ இந்த ஏரியாவை பற்றிலாம் நான் நல்லா அவர்கிட்ட கிட்டேருந்து எல்லாமே சொல்லுவேன், எனக்கு வந்து ஒரு நல்ல அனுபவம் இருக்குது அதனால். சார், இந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் வீட்டுக்கு யார் வந்தாலும் முதல்ல அவங்க என்ன சாப்பிட்டாங்கன்னு தான் கேட்பாரா, இது உண்மையா இல்லைன்னா அப்போ மட்டும் தான் அதை கேட்டிருந்தாரா, கட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தொடர்ந்து அதை கேட்டாரா? இது நாங்கள் வந்து அந்த போஸ்ட் ஓட்டும் போது சொன்னது இல்லை, அந்த போஸ்ட் ஓட்டும் போது யா நான் மட்டும் இல்லை, அது யார் கூட அஞ்சு பேர் வந்தாலும் பத்து பேர் வந்தாலும் அவங்கள உள்ளே போயிட்டு வாட்ச்மேனு கூப்பிடுவார், சார் வாங்க சார் முதல்ல போய் டிஃபன் சாப்பிட உள்ளே போய் சாப்பாடு சாப்பிடணும். இல்லை இல்லை வேணாம், ஐயோ ஐயோ நீங்கள் வேணான்னு சொல்லிட்டு போனீங்கன்னா எங்களை தலைவர் சத்தம் போடுவார் வாங்க சொல்லுவார். அங்கே போய் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு குடில் மாரி இருக்கும், ஓலை குடிசை தான், இதுவும் ஒரு ஒரு ஓலை குடிசை தான், அதுவும் ஓலை குடிசை தான், டேபிள் இருக்கும், சேர்ஸ் இருக்கும். அந்த நேரத்தில் தோசையோ இட்லியோ ஆம்லெட்டோ அந்த நேரத்தில் எல்லாருக்கும் போட்டு கொடுப்பார். அது வந்து எங்களுக்கு மட்டும் இல்லை, சாதாரண பொதுமக்களுக்கும் காலையில் பொட்டத்தில் கட்டி கட்டி கொடுப்பார். அது ஒரு பிரிஞ்சி சாதம், ஒரு நாள் லெமன் சாதம், ஒரு நாள் தக்காளி சாதம், ஒரு நாள் சாம்பார் சாதம், அது டெய்லி கொடுப்பாரு. அதன் பிறகு இவ நடிகர்கள் அதை இப்போ சத்யராஜோட சொல்லியிருப்பார், நான் நிறைய வாட்டி அவர்கிட்ட தான் போய் சாப்பிட்டுக்கிறேன். இது இவர் மட்டும் இல்லை, சுப்புராஜின்னு எவ்வளவோ பேர் நான் கண் கூட நான் பார்த்துக்கிறேன். அவர் வந்து அந்த சாப்பாடு போட்டது அன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு வரலும் அதை தொடர்ந்து கொண்டதே போயிருக்கு. தமிழகத்தில் எத்தனை மாவட்ட செயலர் இருந்தாலும் பார்த்தசாரதிக்கு ஒரு தனி இடம் இருக்குது, எதனால் அந்த அன்பு அவருக்கு உங்கள் மேலே? அதான் சொல்கிறேன், நான் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து அவர் கூடியே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நான் கூட போய் அதிகமாக பழகும். இப்போ எங்கள் பொசில் ராமகிருஷ்ணன் இருப்பார், பூனை பேர் எது இருந்தாலும் நீங்கள் தான் போய் கூட போயிருக்கு. நான் என்ன பண்ணுவேன், ஒரு எஸ்கார்ட் மாரி போவேன், ஒரு பாடி கார்ட் மாரி போவேன். இப்போ இவங்களாம் இறங்கி வர மாட்டேன், எனக்கு கொஞ்சம் வயசானவங்க இருப்பேன். நான் கிட்டே இருந்து இப்போ யாராக இருந்தாலும் நம்ம மன்ற நிர்வாகி யார்கிட்டே இருந்தாலும் நான் உரிமையாக எடுத்து நம்ம கிட்டே வரக்கூடாது போகக்கூடாது. அப்புறமா ரூமில் வந்து பார், நான் யார் வேணால் பார்க்க போகிறேன். ஆனால் அந்த கும்பலில் வந்து எதுவுமே அசம்பாவிதம் வரக்கூடாது, ஏன்னா நமக்கு வந்து போலீஸ் காவல்லாம் அவ்வளோ வரமாட்டாங்க. இந்த காவலுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் மட்டும் தான் இருப்போம், நான் முருகேசன் இருக்கிறது தொண்டர்படம் நாங்கள் வச்சுருக்கிறோம், அதெல்லாம் எல்லோரும் வருவோம். இப்படி எல்லா விஷயத்துக்கும் நான் முன்னெடுத்து போகிறது. அதேமாதிரி தலைவர் எங்கே எந்த ஒரு பிரச்சனைக்கு எங்கே போனாலும் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நான் காலையில் 6 மணிக்கு நான் இந்த ஊருக்கு போனோம் நீ வந்துடுன்னு சொல்லுவார். நைட்டே ஒரு 10 மணிக்கு ஃபோன் பண்ணி நான் போய்டுவேன். தலைவர் வந்து எல்லாரையும் திட்டுவார்னு ஒரு குற்றச்சாட்டுகள் இருக்குது, இருந்தாலுமே அது அன்பான திட்டுன்னு சொல்கிறாங்க, அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? பெரும்பாலான அரசியல் மேடைகள்லேயே அது நடந்திருக்கு, இதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு கட்சியில் இருக்கக்கூடியவர் இப்படி பண்ணுறது சரியா இல்லை? கோபம்ன்றது வந்து எல்லா மனுஷங்களுக்கு தான் செய்யும், கோபம் இருக்கிறதுல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் தலைவர் மட்டும் கோபப்பட்டார்னா அது நியாயத்துக்கு தான் பார்த்து போடுவார். தவிர உதாரணத்துக்கு ஒன்றேன்னு சொல்கிறேன், அவர் நடிகர் சங்க விழாவை வந்து மலையை செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா நடிகர் வீட்டுக்கும் போய் வசூல் பண்ணுறதுக்கு போயிட்டு வராரு. வரும்போது ஒரு வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் என்ன பண்ணுறோம், பெண்ணுடைய செயினை அறக்குறான். ஆனால் இவர் ஒரு நடிகர், இறங்கக்கூடாது. ஆனால் அவனை தைரியமாக இறங்கி அவனை பிடிச்சி அடித்து அந்த நகையை வாங்கி கொடுத்துட்டு அங்கேயே போலீஸில் எடுத்துமே ஒரு 2 பேர் வர வச்சு ஒப்படைத்து வச்சார். ஸோ அது போய் தப்புன்னு சொல்ல முடியாது, அந்தமாரி கோபம் தான். தவிர நீ இது சட்டசபையில் கூட அவர் தட்டி கேட்டார்னு சொல்லலாம், எதனால் தட்டி கேட்டார்? அந்த அம்மாவை பார்த்து எதுவுமே பேசலை, மேலே இருக்கிற ஒரு சின்னசாமி எம்எல்ஏன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் இருக்கார், அவர் தப்பான வார்த்தையை பேசினார், வார்த்தையை விட்டார், ஏன்னா நாங்கள் பக்கத்துல பார்க்குறோம். அப்போ கோபம் வருது. ஸோ அவருக்கு வந்து கோபம்ன்றது நியாயமான கோபம் தான் தவிர யாருக்குமே வேணுமென்ட்டு வர அந்த கோபம்லாம் தைசியம் எங்கேயுமே வந்து கிடையாது, எந்த ஒரு விஷயத்துலையுமே. ஒன்றுங்களே உதாரணத்துக்கு பொன் விழாவில் பாருங்கள், கலைஞருக்கு பொன் விழா எடுக்கிறார், மேடையில் ஏற விட பண்ணுறாங்க கலைஞரியை, யார் போலீஸ்காரங்க வேணுட்டே சதி பண்ணுறாங்க, கேப்டன் எல்லாரும் டப்பு 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 தட்டி மேலே எழுப்பி மேலே போய் கலைஞர் உட்கார வச்சார். கேப்டன் ஸ்டைலில் அவரே அப்படி பண்ணி அவரே அவர்கிட்ட ஒரு குணம் அதாங்க. அதே மாதிரி தான் பார்த்துக்கும்போது சிவாஜி ஊர்வலத்தோடு நீ பார்த்துருப்பீங்க, இப்போ அது வீடியோ ஃபுல்லாக ஓடுது. அதுமாரி அவருக்கு என்னன்னாக்கா அது ஒரு 4 வாட்டி எங்களை பார்ப்பார், எங்களால் முடியலன்னா அவர் கையில் ஏற்றுவார். அதுதான் அவருக்கு அந்த கையை அப்படி அதெல்லாம் அதான் அடிக்கிறதுல கூட எல்லாரையும் அடிக்க மாட்டார், பக்கத்தில் தெரிஞ்ச ஆள் அடிப்பார். அந்த அடி வாங்கினா எல்லாரும் பயத்து பயந்து ஓடுவாங்க. அடி வாங்குறவங்க எல்லாம் கூட இருப்பாங்க. அப்போ அட்மிட் பண்ணாங்க, அந்த அப்போலோவில் போய் பார்க்கும்போது தான்
எங்களுக்கு ஒரு மனசு கஷ்டம் வந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவருக்கு உடம்பு எழுத்து எழுத்து நல்லா இருப்பார், எதுவும் பிரச்சனை இல்லை. அதன் பிறகு நாங்கள் 2014 நினைக்கிறேன் பாராளுமன்ற தேர்தலில் உளுந்தூர்பேட்டில் பேசும்போது அவருக்கு கொஞ்சம் உடம்பு விருன்னு ஆகி போச்சு. எங்கெல்லாம் பயந்து போய் ஆடி போயிட்டோம். அந்த ரெண்டு சம்பவம் எனக்கு மனசில் வருத்தப்பட்டிருக்கு. இப்போ அவரோட உடல்நிலையை பார்க்குறீங்க டெய்லி. இது அன்றைக்கி ஒரு நிகழ்வு கூட, அந்த கொடி நாள் கூட மக்கள்லாம் வந்திருந்த போது ரசிகர்கள் தொண்டர்கள் வரும்போது அவரை தூக்கி எழுந்து நிப்பாட்டும் போது அந்த இடத்துல எல்லாருமே வந்து கண்கலானாங்க. அந்த நிகழ்வு இன்னும் அனைவரும் கண்ணிலையும் இருக்குது. அந்த நிகழ்வு எப்படி பார்க்குறீங்க? வருஷ பொறுப்பு ஒரு நாள் வந்தோம், ஜனவரி 1. ஏன்னா ஜனவரி 1 அவர் இப்போ இல்லை, எனக்கு தெரிஞ்சு 87 யார் வந்தாலும் 100 ரூபா 100 ரூபா. அது சினிமாவில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 200 பேர் 300 பேர் தான் வரும் தாஜி. இப்போ கட்சின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அதில் 1000 2000 மேலே போயிடுச்சு. ஆனால் எல்லாருக்கும் அது கொடுத்து கொடுத்து பழக்கம், அன்னைக்கு ஒரு நாள் ஷூட்டிங் நடித்து பழக்கம், அதன் பிறகு பிறந்தநாளுக்கு வந்தார் அந்த ஒரு. இப்போது அவருக்கு வந்து இப்போ இன்னும் ஒரு பிரச்சனை என்னென்னக்கா, ஒரு பேசுறதுக்கும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, ஏந்து நடக்கிறதுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. அது என்னதான் சார் பிரச்சனை? அது காரணம்னா அவர் உழைப்பு தாங்க, அந்த மாதிரி உழைப்பு தாங்க. அவர் இரவு பகல் பாராமல் இன்றைக்கி அவங்க குடும்பத்துக்காக எவ்வளோ பேர் உழைச்சார், அதேமாதிரி மக்களுக்காக உழைச்சார், தொண்டர்களுக்காக உழைச்சார். அப்படிப்பட்ட தலைவர் தான் நம்ம தலைவர். நீங்கள் தினமும் நினச்சி கண்கலங்கூடிய ஒரு விஷயம்னா அவரோட உடல்நிலை தான் சொல்கிறீங்களா? நான் அவரை எப்படிலாம் இப்படியெல்லாம் பார்த்துருக்குறேன். உண்மையிலே வந்து அவர் ரூமிலே இருந்து எப்படி இருக்கிறாரு, எப்படி பேசுவார், ஒரு பிரச்சாரத்தில் எப்படி ஏறுவார், சினிமாவில் ஷூட்டிங்கில் போனால் என்ன பண்ணுவார், ஒரு சண்டை காட்சினா எப்படி பண்ணுவார், எல்லாத்தையும் நான் பார்த்துருக்கேன். நான் பார்க்காத விஷயம் எதுவுமே கிடையாது. இன்றைக்கி அவர்கிட்ட தொடர்ந்து அதிகமாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நான் தான் இருந்திருப்பேன். அந்தளவுக்கு பார்த்துருக்குறேன். அது சினிமா ஷூட்டிங்காக இருக்கட்டும், கட்சி விழாவாக இருக்கட்டும், இல்லை சினிமாவில் எந்த ஒரு கல்யாணத்துக்கு போகிறதா இருந்தாலும் வெளியூர் போனாலும் சரி, எல்லாத்தையும் நான் போய் பார்த்துருக்கேன். அப்படி கம்பீரமாக இருந்த மனுஷன் இன்றைக்கி அப்படி உட்காந்துருக்கிறான் போது எங்களுக்கு மனசு கஷ்டம்னா இதுதான் கடவுள்னு நினைக்க வேண்டியது. இன்றைக்கி எவனோ எப்படி எப்படியோ போகிறான் வரான், இன்னமும் தண்ணி அடிக்கிறோம் எப்படி இருக்கிறான், கெஞ்சி அடிக்கிறோம் எப்படி இருக்கிறான், கொலை பண்ணோம் எப்படி இருக்கிறான். இவர் இவ்வளோ மக்களுக்கு தர்மம் பண்ணி இப்படி உட்காந்துருக்கும் போது எங்களுக்கு மனசு கஷ்டம், கண்டிப்பாக மனசு கஷ்டமாக தான் இருக்குது. வந்தவங்களுக்கு சாப்பாடுன்றது அது ஒரு பக்கம், நல்ல விஷயம் நிறையா பண்ணும்போது அவருக்குள்ளே ஒரு கெட்ட பழக்கங்கள் இதனால் கூட ஒரு உடம்பு இதாக இருக்கலாம், நிறைய குடிப்பார், அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் சொல்லுவாங்க. தலைவர் குடிப்பாரா? சினிமாவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்லா நடிகரும் எல்லா நடிகை எல்லாமே இருக்கும், ஆனால் இவர் அப்படி கிடையாது. இவர் வந்து பாருங்கள் தொடர்ந்து படத்தை பூஜை போட்டு போயிட்டு போயின்னே இருப்பார். இதே ரஜினி கமல்லாம் பார்த்தீங்கன்னா 3 மாதம் கேப் போடுவாங்க, 6 மாதம் கேப் போடுவாங்க, அவங்க ஒரு சந்தோஷமாக இருக்கிறது போதும். இவர் அப்படி கிடையாது. ஒரு படம் முடிஞ்சிட்டவனா அது டப்பிங் வேலை நடந்துகிட்டே இருக்கும், அடுத்த படம் பூஜை போட்டுருவார். ஸோ பூஜை போட்டு எல்லா வேலைக்கும் போக வருவார். அதே மாதிரி வீட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் டைனிங் டேபிளை பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் விருத்துருவீங்க. எனக்கு தெரிஞ்சு 85 அந்த டைனிங் டேபிள் வாங்கியிருப்போம் நினைக்கிறேன். உட் இன்றைக்கும் அதே டைனிங் டேபிள் தான். அதில் தான் யாராதாலும் வந்து உட்காருவாங்க. அது கே அண்ணியே எங்களுக்கு பரிமாறிப்பாங்க. அதெல்லாம் பார்க்க மாட்டேன். அப்புறமா வந்திருக்காங்க பரிமாறு, அதெல்லாம் வேலைக்காரர் தான் பரிமாறணும். ஒருத்தர் சட்னி ஊற்றுவாங்க, ஒருத்தர் சாம்பார் ஊற்றுவாங்க, ஒருத்தர் தோசை சுட்டு கொடுப்பாங்க, இட்லியாக பொங்கல் எல்லாம் தேய்ச்சி கொடுப்பாங்க. அதுதான் தலைவருக்கு வந்து அவருடைய உழைப்பால் தான் கண்டினியூவாக உழைச்ச உழைப்பு. அதேமாதிரி வந்து அதிகமாக விமானத்தில் பயணம் பண்ணலாம், ஃபுல்லாக காரில் போய் 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 போ, அது மனுஷங்க எல்லாருக்கும் ஒரு இயல்பு தான். இப்போ எனக்கு அவர் கூட போய் 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 எனக்கு இடுப்பு வலிக்குது, பயங்கரமாக வலிக்குது, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். அவர் அந்த காலத்தில் ரெஸ்ட் எடுக்கல, அதுதான் அவருடைய உடல்நலத்துக்கு இதுமாரி ப்ராப்ளம் வந்தது. இப்போ இந்த கதைகள் சொல்கிறதுல எப்படி சார், அவர் அதிகமாக ட்ரிங்க்ஸ் பண்ணுவார் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து? இல்லை இல்லை, நான் பார்த்தவரெல்லாம் அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் இருக்கிற பழக்கம் இருக்கலாம், ஆனால் உண்மையில சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா இப்போ அவர் வந்து சிகரெட் வந்து 1992 விட்டுட்டார். 92 விட்டார். இந்த மது பழக்கம் கூட 13 விட்டுட்டார். கட்சி ஆரம்பிச்சுனா அதெல்லாம் எல்லாரும் சொல்லும் போது நீங்கள் பொது இடத்துலாம் போகிற வரீங்க, நல்ல கெட்ட பேரை விட அதெல்லாம் அப்படியே போயிடுச்சு, அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு. அதை வந்து அதே தப்பு தப்பாக சொல்லணும்னா இந்த அரசியல்வாதி பரப்புகிற நியூ செய்தி தான் இதெல்லாம். ஏன்னா நாங்கள் கொடியே இருக்கிறோம், இதை அன்னிக்கிட்டே கேளுங்க, கண்டிப்பாக கிடையாது. எங்களுக்கு தெரிஞ்ச தெரியும் எல்லா விஷயமும், தலைவர் பொறுத்ததெல்லாம் எல்லா விஷயமும் தெரியும், இருக்குன்னா இருக்குது இல்லைன்னா இல்லை. ஸோ அதே மாதிரி கட்சியில் இப்போ சமீப காலமாக வந்து இப்போ தேமுதிகன்றது 2016 ஒரு தீயான ஒரு கட்சி, தமிழ்நாடு ஃபுல்லாமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவில் வச்சு 2011 அதை விட பயங்கரமாக இருந்தது. ஆனால் தற்போது இருக்கக்கூடிய ஆண்டுகளில் பார்க்கும்போது குறைஞ்சிக்கிட்டே வருது, அதில் இருக்கிற கூட்டு கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள். இதுக்கு என்ன காரணம்னும் போது ஒரு சிலர் சொல்கிற தரப்பு வந்து எங்களுக்கு வந்து இப்போ தலைவர் இருக்கும்போது அந்தளவுக்கு ஒரு பேராக இருந்துச்சு, இப்போ நம்ம அண்ணின்னு சொல்கிற பிரேமலதா மேடம் இருக்கும்பொழுது வந்து எங்களுக்கு சரியான ஒரு இது இல்லை, ரெஸ்பான்ஸ் இல்லை. நீங்கள் வந்து கேப்டன் இருக்கிறவரை கூட்டம் இருந்தது இல்லைன்னு சொல்லணும், அது உண்மை தான். இப்போ அண்ணி வராங்கன்னா இப்போது அவர் ஜென்ஸு, டக்குன்னு ரெடி ஆகிட்டு வந்து உட்காரலாம். அவங்க லேடிஸு, வீட்டு வேலையும் பார்ப்பாக்கணும், எல்லாத்தையும் பசங்களையும் பார்க்கணும்,
வேறு கட்சி வேலையும் பார்க்கணும், டிவி வேலையும் பார்க்கணும், எல்லாத்துலேயும் அவங்க பார்த்து தான் ஆகணும். ஸோ அவங்க ரெடியாகாமல் கூட இருக்கலாம், அது கூட காத்து வச்சுக்கலாம். ஆனால் எங்ககிட்ட அனுமதி கேட்டுட்டு தேதி கேட்டுட்டு இந்த டைம் வாங்கினா இந்த டைம் கரெக்டாக சொல்லுவாங்க. 11:11, 12:12 அவங்க ரெடியாக இருப்பாங்க. இதை நீங்கள் சொல்கிற விதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேட்காமல் போய் வர்றது கட்சினா ஒரு விதிமுறை. ஆமாம், சொல்லாமல் வரவங்க தான் அந்தமாரிலாம் இருப்பாங்க தெரியல. மற்ற விஷயத்தில் எல்லா தலைவரே சொல்கிறேன்னே, கேட்டுட்டு வந்தால் அந்த டைமுக்கு வாங்கினா டைம் மிஞ்சி போனால் 10 நிமிஷம் காலம் முன்ன பண்ணுவோம். தலைவர்கிட்ட 10:30 மணிக்கு வாங்கினா 10:30 மணிக்கு வண்டியா, நான் 10:40 கரெக்டாக வந்து உட்காந்துருவார். வேலைக்காரங்களாம் இருப்பாங்க, அவங்களுக்கு என்னென்ன வேலை கொடுக்கணும், ஒரு இந்த இப்போ செந்தில் இருக்கிறாப்புல அவனுக்கு என்ன வேலை கொடுக்கணும், அந்த வீடு போய் பார்க்குறது, பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போகிறது, லேண்டு இது பார்க்குறது, இல்லை ஐடி போஸ்ட்டு அந்த மாதிரி ஆடிட்டர் ஆஃபீஸ் போகிறது, இதுக்கெல்லாம் அதுக்கு எல்லாருக்கிட்டே டெய்லியும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். அதுக்கப்புறமா டிரைவருக்கு கூட்டு என்ன வண்டிக்கு என்ன டீசல் இருக்குதா இல்லையா, யாருக்கு என்ன போகணும், எல்லாத்தையும் கேட்குறாங்க. தவிர இதை வந்து வேணுமென்றே சொல்லக்கூடாது, சொல்லணும்னு நினச்சி தான் சொல்கிறேன். தவிர அந்நியர்னாவே ஒரு கோவப்படுவாங்க, பிரேமலதா மேடம்னாவே ஒரு பயம் இருக்கும் கட்சி தொண்டர்கள்கிட்ட. இது உண்மையா இல்லையா? கோபன்றதுலாம் கிடையாது, தப்புன்னு அவங்களுக்கு கோபம் வந்துடுது. ஏன்னாக்கா அவங்க சொல்கிறத கரெக்டாக செய்யணும், தப்பாக செஞ்சால் திட்டு தான் செய்வாங்க. அதை அப்படியே மிஞ்சி போனால் ஒரு அரை மணி நேரத்தில் மறந்துடுவாங்க, அப்புறம் உங்களை கூப்பிட்ருவாங்க. அது அந்த நேரம் ஏம்மா நீ வந்து இங்கே சரியாக இந்த மாவட்டத்தில் நீ ஃபங்க்ஷன் பண்ணல, கூட்டம் வரல, சரி இந்த உங்கள் மேலே இவ்வளோ கம்ப்ளைண்ட் வருது, அதுதான் தவிர அது இயல்பு தான். இது எல்லா கட்சியிலும் தான் நடக்கும். ஏன் ஜெயலலிதா பண்ணாத கோபமாக ஆ சொல்லுங்கள், எவ்வளோ பேர் இன்னும் ஆட்டி பிடிச்சாங்க அண்ணா திமுகவில், அப்படிலாம் இங்கே அப்படிலாம் கிடையாது. அந்த அந்த அளவுக்குலாம் வந்து சொல்கிற இதெல்லாம் தப்பான விஷயம். அந்நிய அந்த விஷயத்தில் கிடையாது, அவங்களோட பொறுத்தவரைலாம் தவறுனா தவறு, கரெக்டுனா கரெக்ட். சார், இப்போ இறுதியாக ஒரு கேள்வி, தலைவரை பற்றி உங்களோட கருத்து என்ன? ஒரு வரியில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கும், தலைவரை பற்றின உங்களுடைய வார்த்தை என்னவாக இருக்கும்? என்னை பொறுத்தவரை அவர் தெய்வங்க, எவ்வளோ பேரை வாழ வச்சுருக்காரு, நீங்கள் என்னையும் வாழ வச்சுக்கிறார், எங்களுடைய பையன்களும் வாழ வச்சுருக்காரு. அப்படியேப்பட்ட மனுஷன் சத்தியமாக சொல்கிறேன், தமிழ்நாட்டில் நான் யாரையும் பார்த்தது கிடையாது. நன்றி சார். நிறைவே வந்து நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கேற்று பல சுவாரஸ்யமான தகவலை கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. இன்று நடிகர் மற்றும் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் குறித்து பல்வேறு சுவாரஸ்யமான தகவலை பார்த்தோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நான் செல்வகுமார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.